வீடியோவில் டிஎன்இ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி ஆன்லைனில் ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான மருத்துவ அவசரத்துக்கு மட்டும் இதை பயன்படுத்துங்க. நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க, நான் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் சர்ச் பாக்ஸில் போய்ட்டு டிஎன்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டாக காட்டும், டிஎன்இ ரிஜிஸ்ட்ரேஷன்னு. அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து வெளிநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரவங்க மற்றவர்கள்னு, நீங்கள் வந்து ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரை என்டர் பண்ணிடுங்க. மொபைல் நம்பரை என்டர் பண்ணோடனே கீழே கேப்சா காட்டும், அதில் இருக்கிற நம்பரை அப்படியே என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு சென்டு ஓடிபி கொடுங்க. உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி எடுத்துகிட்டு வந்து இதில் என்டர் பண்ணுங்கள். ஓடிபி வந்துருச்சு எனக்கு. என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஆப்ஷன்ஸ் காட்டும். ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப மருத்துவ அவசரத்துக்கு மட்டும் போகிறவங்க, காரு, வேனு, ஆட்டோ இதெல்லாம் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. ரெண்டாவது ஆப்ஷன் திருமணத்துக்காக போகிறவங்க, காரு, வேனு, பைக்கு இது ரெண்டாவது ஆப்ஷனு. தேர்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே வரவங்க, ட்ரெயின் மூலியமாகவோ அல்லது ஃப்ளைட் மூலியமாகவோ தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணது. ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரெயின் ஃப்ளைட்டில் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறது. ஜென்ரலாக எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் யூஸ் ஆகும், மருத்துவ அவசரத்துக்கு மட்டும் போங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்ன ரீசன் கேட்கும், காரணம் ஃபஸ்ட்டு இது மருத்துவ அவசரம் கொடுத்துருங்க, செலக்ட் பண்ணிவிடுங்க. எங்கு வரை ட்ராவல் ரேஞ்ச் எது வரைக்கும் கேட்கும். ட்ராவலிங் வித்தின் ஏ டிஸ்ட்ரிக்கு, தமிழ்நாட்டு நம்ம வித்தின் எந்த டிஸ்ட்ரிக்குள்ளே போகிறோமோ அந்த டிஸ்ட்ரிக்னா வித்தின் ஏ டிஸ்ட்ரிக் கொடுங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அதர் டிஸ்ட்ரிக் போகிறோம்னா ரெண்டாவது ஆப்ஷன் கொடுங்க. நம்ம தமிழ்நாட்டை விட்டு வேறு ஸ்டேட்டுக்கு போனோம்னா தேர்ட் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வேறு ஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும்னா ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. நான் வந்து செகண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன், வித் ட்ராவலிங் ஃப்ரம் ஒன் டிஸ்ட்ரிக் டு அனதர் டிஸ்ட்ரிக்ஸ். எந்த டேட்டில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை பயண தேதி செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராவல் ரீசன்ட் டாக்குமெண்ட்டு, இதுக்கு முன்னாடி நீங்கள் டாக்டர்கிட்ட ஏதாவது காமிச்ச ஏதாவது ஒரு ஆவணம் இருக்கும், நம்ம டாக்டர்கிட்ட காமிச்ச அந்த சீட்டு இருக்கும், அது ஏதாவது ஒரு சீட்டு நம்ம இதுக்கு முன்னாடி காட்டினதை ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணணும். சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணிக்கங்க. சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபைலில் போய்ட்டு உங்கள் கேலரிக்கு போயிடும் மொபைல். அதில் நீங்கள் வந்து ஏற்கனவே காமிச்ச அந்த மருத்துவ சீட்டை இதில் அப்லோட் பண்ணணும். அதை அப்லோட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து விண்ணப்பதாரரின் பெயர், அப்ளிகேஷன் நேம் என்டர் பண்ணிக்க. உங்களுடைய நேமு நேம் என்டர் பண்ணோடனே ஐடி ப்ரூஃப் அப்ளிகேஷன் கேட்கும். ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபோட நம்பர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஐடி ப்ரூஃப்ன்றதை செலக்ட் பண்ணிக்கங்க. ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டுனா ரேஷன் கார்டு. நான் ஆதார் கார்டு கொடுக்குறேன். அந்த ஆதார் கார்டோடைய நம்பர் இதில் என்டர் பண்ணணும். ஒரு சாம்பிளுக்கு தான் நான் என்டர் பண்ணியிருக்கேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணதாரன் அடையாள சான்று அந்த ஆதார் கார்டை நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு திரும்ப அப்லோட் பண்ணணும். உங்களுடைய கேலரிக்கு போய்ட்டு அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. ஃப்ரண்ட் பேஜ் அப்லோட் பண்ணிங்கனாவே போதும். அப்லோட் பண்ணிங்கன்னா மொத்தம் அடுத்த ஆப்ஷன் வந்து நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் இன்க்ளூடிங் அப்ளிகேண்ட், உங்களோட சேர்த்து மொத்தம் எத்தனை பேர். கார்னாக இருந்தால் மேக்ஸிமம் மூணு பேர் தான் அலோவ் பண்ணோம், ரெண்டு பேர்னா ரெண்டு பேர், மூணு பேர்னா மூணு பேர். அதை என்டர் பண்ணிக்கங்க. வாகன வகை இனோவா, காரு, பைக்கு அதை என்னன்னு செலக்ட் பண்ணிக்கங்க. நான் கார் கொடுத்துருக்கேன். வெஹிக்கிள்ஸ் நம்பர், வெஹிக்கிள் நம்பரை என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க.
நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரம் அட்ரஸ் கேட்கும். ஃப்ரம் எங்கேருந்து எங்கே போகிறோம், ஃப்ரம் வந்து எங்கே இப்போ இருக்கீங்க, எந்த ஸ்டேட்டு, தமிழ்நாடு, மாவட்டம் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கேன். எந்த தாலுக்கா தெரிஞ்சதுன்னா போடுங்க, தெரியலனா பரவாயில்ல அதை விட்டுறலாம். ஃப்ளாட் நம்பர் உங்களுடைய அட்ரஸ்ஸு என்ட்ரு பண்ணிக்கங்க. அஞ்சல் குறியீடு உங்களுடைய பின்கோடு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து டூ கேட்கும், எந்த இடம் வரைக்கும் போகிறீங்க, எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அதோட அட்ரஸ் இங்கே கொடுக்கணும். மாநிலம் ஸ்டேட்டு தமிழ்நாடு, எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெரம்பலூர்லேருந்து அரியலூர் போகிறேன்னா நான் அங்கே பெரம்பலூர் கொடுத்துருக்கேன், இங்கே அரியலூர் கொடுத்துருக்கேன். தாலுக்கா கம்பல்சரி தாலுக்கா அங்கே கொடுக்கணும். அவங்களுடைய அட்ரஸ்ஸு இப்போ நம்ம ஃப்ரம் அட்ரஸ் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி எங்கே போகிறோமோ அவங்களுடைய அட்ரஸ்ஸு ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருங்க. நம்ம போகக்கூடிய அந்த இடத்துடைய பின்கோடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேம் கேட்கும். உங்களோட மொத்தம் வந்து மூணு பேர் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம், அப்ளிகேன்ட் பேர் ஆல்ரெடி வந்துடும், அதுலேயே வந்துடும் பார்த்திபன்னு. செகண்டு பேசஞ்சர் தேர்டு பேசஞ்சருடைய நேமை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓட்டுநர் பேர் கேட்கும், வித்தின் அந்த மூணு பேர்த்துக்குள்ளே ஓட்டுநர் பேரும் வரணும். டிரைவர் நேமை கொடுத்துட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பர், டிரைவருடைய ஃபோன் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் அண்டு சப்மிட் அப்படின்னு கேட்கும். அக்செப்ட் அண்டு சப்மிட் கொடுங்க. அக்செப்ட் அண்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஎன்னுடைய இ ரிஜிஸ்ட்ரேஷன் உடனே வந்துடும். இதை நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக போட்டு காமிச்சது, நான் ஆல்ரெடி எடுத்து அந்த இ ரிஜிஸ்ட்ரேஷனை காட்டுறேன். அக்செப்ட் அண்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஎன் இ ரிஜிஸ்ட்ரேஷனுடைய அந்த ஃபார்ம் உங்களுக்கு டவுன்லோடுன்னு காட்டும், வியூ அண்ட் டவுன்லோடுன்னு காட்டும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான டிஎன் அந்த இ ரிஜிஸ்ட்ரேஷனை உடனே வித்தின் டூ மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம். அதை நீங்கள் வந்து போலீஸ்கிட்ட போகும்போது நான் வந்து இந்த காரணத்துக்காக இந்த ஹாஸ்பிட்டல் போகிறேன்றதை நீங்கள் இந்த ஃபார்மை காமிச்சிட்டு நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாம். எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருங்க. பி சேஃப், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.